ஹாய், வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிறந்திருக்க தையில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கணும். ஆமாம், எல்லாம் வல்ல கடவுள்கிட்ட பிரார்த்தனைகளோடு. எங்கே இருக்குன்னா, வெளிநீர் அருவி. யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, வெளிநீர் வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லை, யாரை பொறுத்த வரைக்கும்னா, ஏண்டா நீருக்கு வீழ்ச்சின்றது கிடையாது. இந்த சென்ஸ், அது எப்படின்னா, கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடிட்டே இருக்கும். விஜய் சார் கூட ஒரு பாட்டில் பாடியிருப்பார்ல, அந்த மாதிரி அப்படியே எவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்தாலும், எவ்வளோ பள்ளத்தில் உயரத்துலேருந்து பள்ளத்தில் விழுந்தாலும் அடுத்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு ஓடிட்டே இருக்கும். ஸோ அதேமாரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் கூட சில நேரங்களில் பள்ளத்துக்குள்ளே விழுந்துருப்போம், இல்லை ஏறாட்டி ஏற்றி தள்ளி விட்டுருப்பாங்க. அப்படியே சைடில் பார்க்குறப்ப ஒரு வில்லீஸு, லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்கல பார்க்க, நைஸ். ஸோ அந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது, இறங்கி ஓடிட்டே இருக்கணும். ஆமாம், கொடைக்கானலில் கிளைமேட் இப்படி தான் இருக்குது. வெயில் மந்துன்னு இருக்குது, ஆனால் வெயில் இரிட்டேட்டிங்காக இருக்குது. வெயில் இஸ் ஃபுல் இரிட்டேட்டிங் அண்டு குளிர். வெள்ளி நீர் அருவி பக்கத்தில் சாலையோர கடைகள். வேறு என்ன, சேம் ஆஸ் யூஸ்வல், மக்காச்சோளங்கள், பால், பிரெட் ஆம்லெட்டு, மேகி, கடலை. தண்ணி கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆகுதா, அதனால் வந்து எங்கே பார்த்தாலும் புழுதி. கிளைமேட் ஆல்சோ நாட் குட்டு, பட் சம்ஹவ் ஓகே, நல்லாயிருக்கு. உறைப்பணிகள். ஸோ அதுதான் என்னென்னா, ஒன்றும் இல்லை, எல்லாம் ஜாலியாக இருங்க. எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் இதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த ஃபால்ஸ் இல்லை, அந்த அருவி ஃபால்ஸ்னால் விழுறது இல்லை, விழக்கூடாது. அருவி மாதிரி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடிட்டே இருக்கணும். ஆப்போசிட்டில் எது வந்தாலும் அடிச்சு தட்டி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். நான் அருவியை பற்றி சொன்னேன். ஓகே, சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. லவ் யூ ஆல், டேக் கேர், ஜானிமாயா.